தமிழகத்தில் நாளை மறுநாள் திட்டமிட்டபடி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுமா? அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. அண்டை மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதன் எதிரொலி, தமிழகத்தில் கல்வி நிலையங்களை திறப்பதை ஒத்திவைக்கலாமா என ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளை தூய்மைப்படுத்தும் பணி தீவிரம், கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளும் மும்முரம். டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் தங்கம், மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அவனி வெற்றி. பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற அவனி லெகாராவுக்கு 3 கோடி ரூபாய் பரிசு, ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் அறிவிப்பு. டோக்கியோ பாராலிம்பிக்கில் இந்தியாவிற்கு 2வது தங்கம், ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் சுமித் அன்டில் வெற்றி. சென்னை ஓஎம்ஆரில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் வசூல் நிறுத்தம், மெட்ரோ ரயில் பணிகளை முன்னிட்டு நடவடிக்கை. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம், புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அமெரிக்கா பயணம், மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்வதாக தகவல். பெற்ற குழந்தையை கொடூரமாக தாக்கி வீடியோ எடுத்த பெண் கைது, 15 நாட்கள் சிறையில் அடைக்க செஞ்சி நீதிமன்றம் உத்தரவு. பெற்ற குழந்தையை கொடூரமாக தாக்கி வீடியோ பதிவு செய்த துளசிக்கு மனநல பிரச்சனை இல்லை, விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவர்கள் அறிக்கை தாக்கல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அருகே அரசு பேருந்து மீது கார் மோதி கோர விபத்து, 12 வயது சிறுவன், 3 பெண்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியான பரிதாபம். கோவையில் கதவை திறந்து வைத்து தூங்குபவர்கள் வீட்டை குறிவைத்து திருட்டு, செல்போன் உள்ளிட்ட பொருட்களை திருடி வந்த சகோதர சகோதரிகள் 4 பேர் கைது. சென்னையை அடுத்த அயப்பாக்கத்தில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படவில்லை என புகார், அதிகாரிகளை முற்றுகையிட்டு குடியிருப்பு வாசிகள் போராட்டம். வரும் 2 மற்றும் 3 தேதிகளில் ஓரிரு உள் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும், சென்னையில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவிப்பு. அசாம் மாநிலம் டின்சுகியா திப்ருகர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பிரம்மபுத்திரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பரிதவிப்பு. உத்தரகாண்ட் மாநிலத்தின் பித்தோரகர் மாவட்டத்தில் திடீர் நிலச்சரிவு, 7 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதால் மீட்பு பணி தீவிரம். நாட்டின் பல்வேறு இடங்களில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாட்டம், குருவாரூர் உள்பட பல்வேறு கோயில்களில் வழிபாடு. தேனியில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகள் சேதம், தொடர் மழையால் 3 டன் நெல் மூட்டைகள் முளைவிட்டது. போதைப்பொருள் வழக்கில் நடிகை சோனியா அகர்வால் கைது, விருந்து நிகழ்ச்சிகளுக்கு போதைப்பொருள் சப்ளை செய்ததால் நடவடிக்கை. பாராலிம்பிக்கில் இந்திய வீரர் வினோத்குமாரிடம் இருந்து வெண்கல பதக்கம் பறிப்பு, F-52 வட்டு எறிதல் பிரிவில் பங்கேற்க தகுதி இல்லை என கூறி நடவடிக்கை. காபூல் விமான நிலையத்தை குறிவைத்து ISIS அமைப்பினர் மீண்டும் ராக்கெட் தாக்குதல், நடுவானிலேயே அமெரிக்க படையினர் வழிமறித்து அளித்ததாக தகவல். இந்திய பங்குச்சந்தைகள் இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை எட்டியது, மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 765 புள்ளிகள் உயர்ந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. கலிபோர்னியாவில் குடியிருப்பு பகுதிகளை நெருங்கியது காட்டு தீ, நெருப்பை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் கடும் போராட்டம்.